ஒருவர் தவாஃப் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது, ஒருவர் தவாஃபிலே இருக்கின்ற பொழுது, முதல் மூன்று சுற்றுகளிலும் ஆண்கள் வேகமாக கால்களை வைத்து நடக்க வேண்டும், வேகமாக செல்ல வேண்டும். இந்த நேரத்தில் ஒருவர் தனது மனைவி பிள்ளைகளோடு சென்றிருக்கிறார். அவர் வேகமாக செல்கின்ற பொழுது செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு தங்களுடைய பிள்ளைகள் மனைவி எல்லாம் அவரை விட்டு சில நேரம் தப்பி விடுமோ, அவர்கள் தவறி விடுவார்களோ என்ற ஒரு பயம் அச்சம் இருந்தால், இப்படியான நிலை நாம் என்ன செய்வது என்ற ஒரு கேள்வியை சகோதரர் ஹமர்தீன் என்றொருவர் கேட்கின்றார். இந்த கேள்வியை பொறுத்தவரையில் நாம் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும், கால்களை நெருக்கி வைத்து வேகமாக நடப்பதென்பது அவர்களை அவர்கள் தப்பிவிடுவார்கள் என்ற அளவுக்குள்ள ஒன்றல்ல. அதே போன்று சன நெருக்கம் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்கின்ற பட்சத்திலே உண்மையில் அப்படி ஒரு வேகமாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்காது. கூட்டம் அதிகமாக நெருக்கமாக இருக்கும் பொழுது அப்படியான ஒரு நிலை இருக்காது. ஒரு சிரமமான காரியமாக அது இருக்கும். முயற்சி செய்யணும். ஒரு சுன்னா, ஆண்கள் இந்த சுன்னாவை கடைபிடிக்க வேண்டும். முதல் மூன்று சுற்றுகளில் இது ஒரு சுன்னாவாக இருக்கின்றது. உண்மையிலேயே தனது மனைவி பிள்ளைகள் தவறி விடுவார்கள் என்றால், அதாவது வேகமாக ஓடி செல்லக்கூடிய ஒரு நிலையில் தான் அப்படி தவறி விடும். அப்படி வேகமாக ஓடக்கூடியதல்ல, கால்கள் நெருக்கி வைத்து கொஞ்சம் வேகமாக நாம் நடப்பது, வேகமாக நடந்து செல்லக்கூடிய ஒரு முறை. எனவே இந்த சுன்னாவை நாம் ஆண்கள் குறிப்பாக இதை நிறைவேற்றுவதற்கு முடிந்தால் அப்படி செய்வதுதான் சிறப்பானதாக இருக்கிறது. அப்படி தவறிவிடுமோ என்ற ஒரு அச்சம் பயம் இருக்கும் என்று சொன்னால், அந்த நிலையிலே என்ன செய்யலாம், ஒருவர் அதற்கேற்ப அவருக்கு நடந்து கொள்ளலாம். மிக வேகமாக என்று அவர்களை விட்டு செல்லக்கூடிய அளவுக்கும் இல்லாமல் அவர்களையும் சேர்த்து கொண்டு கொஞ்சம் வேகமாக நடக்கக்கூடிய ஒரு முறையிலே அதை அமைத்துக் கொண்டால் சிறப்பானதாகும். அதுதான் அதற்குரிய பதில்.